ஸோ இந்த மொட்டை நாக்கு அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டங் டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெடிக்கல் டேர்ம்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆங்கைலோ கிளாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வீடியோவுடைய பார்ட் 1 நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை மறக்காம போய் பாருங்க. அந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். சோ ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து இந்த டங் டை ரொம்ப சிவியரா இருக்கு இல்ல கம்ப்ளீட் டங் டை இருக்கு அப்படிங்கறது நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அந்த குழந்தை தாய்ப்பால் எடுத்துக்கும் போது பிரஸ்ட் ஃபீட் எடுத்துக்கிற டைம்லயே வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நிப்பிளோட ப்ராப்பர் லாச்சிங் இருக்காது. அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால சக் பண்ணி அந்த மில்க் எடுத்துக்க முடியாது. ரொம்ப இரிட்டபிலிட்டியா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வெயிட் ஏறாது, தாய்ப்பால் எடுத்துக்கனால அவங்களுக்கு வெயிட் ஏறாது. அண்ட் ஆல்சோ மதருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அல்சலேஷன்ஸ் வரலாம், இல்ல அங்க பிளீடிங் வரலாம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகலாம். மதருக்கும் வந்து அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் குழந்தை சக் பண்ணாததுனால மில்க் செக்ரேஷன் ஸ்டாப் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸ் வரலாம். சோ இதை வச்சு ஓகே, நம்ம குழந்தைக்கு வந்து இந்த கண்டிஷன் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். இப்ப குழந்தைங்க பிறக்கும் போது அவங்களுக்கு ஃபீடிங்ல எந்த இஷ்யூ இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டங் டைன் ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதே நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். சில குழந்தைங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏஜ் ஆக ஆக அவங்க வயசு ஆக ஆக அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது நார்மல் ஆகலாம். சில குழந்தைங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து அப்படியே பெர்சிஸ்டன்டா இருக்கலாம். சோ அந்த குழந்தை பிறக்கும் போதுல இருந்து அது இருக்கு, ரொம்ப கம்ப்ளீட் ஒரு சிவியர் டங் டை இருக்கு அப்படின்னா ஃப்ரெனோலெக்டமி, அதாவது அந்த டங் டைய கட் பண்ற ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஒன்னு பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இது ஃபீடிங் மட்டும் இல்லாம வேற என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லு சம்பந்தமான இஷ்யூஸ் வரும். ஏன்னா அது வந்து கீழ்த்தாடையில இருந்து இருக்கிற அந்த மசில ரொம்ப புல் பண்றதுனால சிலருக்கு பாத்தீங்கன்னா கீழ்பல்லுல வந்து நடுவில் ஒரு கேப் மாதிரி நிறைய வரலாம். அண்ட் ஆல்சோ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில சப்தங்களோட உச்சரிப்புல அவங்களுக்கு பிழை வரலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமா நம்ம இந்த ஐஸ்கிரீம் லிக் பண்றது, அல்ல வந்து நம்ம ஏதாவது ஹனி இந்த மாதிரி வெளியே இருக்குன்னா அது லிக் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லயும் அவங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். சரி, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சின்ன வயசுல அவங்க பிரஸ்ட் ஃபீட் எடுத்துக்கும் போதோ இல்ல சாப்பிடும் போதோ ஸ்வாலிங் சம்பந்தமாவோ எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. பட் சில இடங்கள்ல இந்த த இந்த மாதிரி சவுண்ட் உச்சரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு டங் டை இருக்குமோ அப்படின்னா நம்ம மூணு விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு டங் டை இருக்கா அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க அவங்களை நாக்கு வெளியே நீட்ட சொல்லும் போது ரொம்ப நம்ம நார்மலா எவ்வளவு நீட்டுமோ அந்த அளவுக்கு அவங்களால நீட்ட முடியாது. மோஸ்ட்லி அவங்களோட இந்த ரீஜனோடய அவங்களோட நீட்டுறது வந்து ஸ்டாப் ஆயிரும். இவ்வளவுதான் அவங்களோட ப்ரொட்ரூஷன் மேக்சிமம் இருக்கும். ரெண்டாவது, அப்படியே ப்ரொட்ரூட் பண்ணும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி அந்த ட்ரங்க்ல கிரியேட் ஆகும். நான் உங்களுக்கு போட்டோ ஆட் பண்ணிருக்கேன், நீங்க அதை பாருங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். மூணாவது, அவங்கள நீங்க நாக்க வச்சு மேல டச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களால பண்ண முடியாது. நம்ம எப்படி இப்படி டச் பண்றோமோ அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியாது. அவங்க அப்படி வாயோடு சேர்த்துதான் அதை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ இந்த மூணு கிரைடீரியா வச்சு அவங்களுக்கு டங் டை இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இந்த டங் டை இருக்கிறவங்களுக்கு என்ன வந்து இன்டர்வென்ஷன் ஆப்ஷன் இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட டங் டையோட சிவியாரிட்டி பேஸ் பண்ணி அது இருக்கும். சிலருக்கு வந்து ரொம்ப டெய்லி லைஃப்ல அவங்களுக்கு எதுவும் எஃபெக்ட் எல்லாம் பண்ணலன்னா அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் வேண்டாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே அந்த இஷ்யூ இருக்கு, ஃபீடிங் ஸ்வாலிங்ல இஷ்யூ இருக்கு அந்த மாதிரி அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெனாட்டமி இல்ல ஃப்ரெனோலெக்டமி இல்ல ஃப்ரெனோலோபிளாஸ்டி இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல அவங்க சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டாங்க, ஸ்டில் அவங்களுக்கு எதுவும் உச்சரிப்பு பிழை இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ஸ்பீச் தெரபிஸ்டோட ஒப்பீனியன் எடுத்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்க கொடுக்க அவங்களோட டங் மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட டங் ரிலேட்டடான சவுண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டங் டை ஆங்கிலோ கிளாசியானா என்ன அண்ட் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எங்க கிளினிக்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கான கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் பேச்சு மொழி முழுங்கிறது சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்க போறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட்.